அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கியாமத் நாளை நோக்கி வாட்ஸ்அப் குழுமம் வழங்கும் தினம் ஒரு அல் ஹதீஸ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, எங்கள் அன்பிற்கினிய சகோதரர்களே, இதுவரைக்கும் யாரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பலமான இறை நம்பிக்கையாளர் பலவீனமான இறை நம்பிக்கையாளரை விட சிறந்தவரும் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானவரும் ஆவார். ஆயினும் அனைவரிடமும் நன்மை உள்ளது. உனக்கு பயனளிப்பதையே நீ ஆசைப்படு. இறைவனிடம் உதவி தேடு. நீ தளர்ந்து விடாதே. உனக்கு ஏதேனும் துன்பம் ஏற்படும் போது, நான் இப்படி செய்திருந்தால் அப்படி அப்படி ஆயிருக்குமே என்று அங்கலாயத்து கூறாதே. மாறாக அல்லாஹுவின் விதிப்படி நடந்துவிட்டது, அவன் நாடியதை செய்துவிட்டான் என்று சொல். ஏனெனில் இப்படி செய்திருந்தால் நன்றாய் இருந்திருக்குமே என்பதை சுட்டும் லவ் எனும் இயங்கொல் இடைச்சொல்லானது ஷைத்தானின் செயலுக்கே வழிவகுக்கும். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமில் 5178 என்ற இலக்க எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. بشراكم اليوم